கோபால் என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடிக்கிட்டு இருக்கேன். விளையாடுறியா? யாரோட? குயிலோட. இங்க வந்து மரத்து மேல உட்காரும், தினைக்கும் வரும். குயிலா பாடுமே, அந்த பறவையா? என்னது பாடுமா? எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. தினைக்கும் அதுக்கு சாப்பிட கடலை கொடுப்பேன், அது அதை சாப்பிட்டுட்டு பறந்து போயிடும். அத பார், அது வருது. கோபால் அந்த பறவையா அது? ஆமா. அத பார்த்தா ஒரு காக்கா மாதிரி இருக்கு. இல்ல, அதுதான் குயில், எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் அதோட படத்தை புத்தகத்துல பாத்திருக்கேன். பின்னையே அது பாடல? எனக்கு தெரியாது, அது பாடினது இல்ல. அத பார்த்தா குயில போல இல்ல. ஹலோ ரவி. ஹலோ கோபால். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? வாங்க விளையாடலாம். நாங்க குயிலோட இருக்கோம். குயிலா? ஆமா, அங்க பாரு, அங்க மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. குயில் இல்ல, அது காக்கா. இல்ல, அது குயில் தான். நான் அதோட படத்தை புத்தகத்துல பாத்திருக்கேன். ஆமா, காக்கா குயில் ரெண்டுமே ஒரே நிறத்துல இருக்கும், கருப்பு. ஆனா இது ஒரு காக்கா தான். உனக்கு எதுவும் தெரியல, நான் தினைக்கும் அதுக்கு கடலை கொடுப்பேன், அது குயில் தான் எனக்கு தெரியும். பாருங்க, இப்ப இன்னொரு குயில் கூட வந்திருக்கு. அது ரெண்டு காக்கா. கோபால் வாயை மூடுங்க. குயிலோட நீங்க விளையாட விரும்பலனா போயிடுங்க. நாம இப்ப வாயு மாமாவை கூப்பிட்டோம்னா பிரச்சனை தீந்துரும். ஆமா, அது காக்கா தான். ரவி, நவீன், நீங்க சொன்னது சரிதான். ஹேய், ஹலோ நண்பர்களே, என்ன பண்றீங்க? வாயு வாயு வாயு, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இத கேட்டா சிங்கத்தோல் போத்திய கழுதைதான் ஞாபகத்துக்கு வருது. கழுதையா? எந்த கழுதை வாயு? அது வண்ணா வேலுவோட கழுதை. நிஜமாவா? அது ஏன் சிங்கத்தோட தோல்ல இருந்தது? வாயு, தயவு செஞ்சு முழு கதையும் சொல்லுங்களேன். சரி, கவனமா கேளுங்க. ஒரு நாள் ஒரு வேடன் சிங்கத்தோட தோலை காய வைக்கிறதுக்காக மரத்துல தொங்க விட்டுருந்தாரு. வேலுவோட கழுத தினமும் அந்த பக்கம் மேயறதுக்கு வரும். என்னைக்கும் போல மேய்ஞ்சுகிட்டு இருந்த அந்த கழுத திடீர்னு சிங்கத்தோட தோலை பார்த்துச்சு. தினமும் அதே வேலை, அதே வண்ணா அலுத்து போச்சு. தினைக்கும் அதே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு எனக்கு சலிச்சு போச்சு. நான் மட்டும் வேற ஒரு மிருகமா இருந்திருந்தா? என்னது, சிங்கமா? சிங்கத்தோட தோல் மட்டும்தான், நாம இன்னும் பக்கத்துல போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அந்த குட்டையிலிருந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்.
என்ன பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்க. அப்ப அந்த முயல் நான் சிங்கம் நினைச்சு பயந்து ஓடிடுச்சா? நான் இப்படியே ஊருக்குள்ள போனா வேலு என்னை பார்த்து என்ன பண்றாருன்னு பாக்கலாம், அவரும் பயந்துருவார். இது ஏன் கழுத? இரு இரு, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். உனக்கு என்ன துணிச்சல் இருக்கும்? நீ பண்ணத பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. சிங்கத்தோல் போத்துனா நீ ஒண்ணு சிங்கம் ஆயிட மாட்ட. எப்பவும் கழுத கழுததான், புரிஞ்சுக்கோ? நீங்க சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது. பாத்தீங்களா, ஒரு காக்கா பாக்குறதுக்கு குயில் மாதிரி இருக்கலாம், ஆனா அது தன்னோட வாயை திறக்கும் போது அதோட சுயரூபம் நிச்சயமா தெரிஞ்சிடும். சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது. அது நம்ம கவனத்தை திசை திருப்பிடும். நல்ல குணாதிசயங்களை வளர்த்துக்கணும். நாம பிறரை போல நல்லவங்க மாதிரி இருக்கணும்னா அவங்களோட தோற்றம் மட்டும் இருந்தா போதாது, அவங்களோட குணாதிசயங்களும் நமக்கு இருக்கணும். ரொம்ப நன்றி வாயு. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பை பை வாயு. பை பை நண்பர்களே.